ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயில் ஸ்கின்னை வந்து எப்படி பிரைட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரைட்டன் பண்ணுறது, ஸ்கின்னை கலர் ஆக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின் டோனை விட 2 ஷேடோ 3 ஷேடோ அதிகமாகிறது மட்டும் கிடையாது. நம்ம அந்த ஸ்கின்ல இருக்கிற சின்ன சின்ன கருப்புள்ளி, அதுக்கப்புறமா சில இடத்துல மட்டும் பிக்மெண்டேஷன் இருக்கும்ல, ரொம்ப கருப்பாகி அது, அதுக்கப்புறமா ஸ்கின் ட்ரையாக இருக்கிறது, ஒரு மாதிரி சுருக்கம் வர்றது, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணீங்கனாலே உங்களோட நேச்சுரல் ஸ்கின் கலர் நீங்க நல்லா பிரைட்டா தெரியலாம். அதுக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணா போதும். இது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கேட்டீங்க அப்படின்னாக்க ஒரு கை ஃபுல்லும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சுதான் ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி வந்து நான் எனக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். டெய்லியும் இதை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியும் ஒரு தடவை உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கனாலே ஒரு வாரத்துல கரெக்டா 7 நாள்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து உங்களோட ஸ்கின்ல நல்லாவே தெரியும். இது வந்து ஃபேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம், கழுத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சில பேருக்கு இந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கும், அங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிரைட்டன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க எல்லா இடத்துலயுமே நம்ம இன்னைக்கு செய்ய போற அந்த டிப்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்ப வாங்க அது என்னங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு கிளாஸ் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது வந்து 1/4 கிளாஸாக வந்து சுண்டணும். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சா அதிமதுரம் கட்டை அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஊற வைக்கிறப்பவே 2 தட்டு தட்டிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சில பேர் பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. பவுடரை விட இந்த கட்டை வந்து இன்னுமே பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது 1/4 டம்ளராக சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி தண்ணி. அரிசி தண்ணி வந்து ஜாப்பனீஸோட ஸ்கின் ரொட்டீனில் அதிகமாக இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின்னை நல்ல பிரைட்டன் ஆக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து இந்த ரைஸ் வாட்டர் வந்து சப்போர்ட் பண்ணும். இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு டிப்ஸ் வந்து செய்கிறோம் ஸ்கின்னுக்கு அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸ்கின்னில் இருக்கிற க்ளோனஸ் வந்து குறையவே கூடாது. அதுக்கு நம்ம வந்து ஹனி வந்து சேர்த்துக்கிறோம். ஹனி வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆயில், நமக்கு தேவையான ஆயிலை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் போட்டு கூட ஒரு டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் நம்ம ஹனி சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் காஞ்சதுக்கு அப்புறமா. இது அப்படியே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, இல்லை இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டுருங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இதை வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நார்மலான வாட்டரில் சோப்பு யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த ஸ்கார்ஸ் எல்லாமே வந்து ஒரு தண்ணியை வச்சு இப்படி மாறுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து தோணும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 1 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க படிக்கிறவங்களுக்குமே இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ, பை.